வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தயிரில் இருந்து பட்டரும் நம்ம வந்து மோரும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்டர் சேனர் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, மேனுவலாக பண்ணுவாங்க. மேனுவலான்னா நம்ம பழையதெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு மத்து மாதிரி வச்சுருப்பாங்க, ரொம்ப அதை சிலுப்பி அதுலேருந்து மோரும் வெண்ணையும் எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதாவது இப்போ நீங்கள் சின்ன கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் வச்சு பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு தொழில் எடுத்து வெளியே நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும், ரொம்ப கை வலிக்கும். அப்படின்றப்போ நம்ம அது வந்து ஒரு மிஷினரிஸாக போகும்போது தான் டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், நம்மளுக்கு வந்து ஈஸியான ப்ராசஸாக முடியும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மிஷின் போகணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம கர்ட் சேனர். தயிரை நம்ம சேல் பண்ணும்போது 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுவோம். இதுவே நம்ம பட்டராகவும் அது மோராகவும் மாற்றணும் அப்படின்னா பட்டரு தனியாக நம்ம சேல் ஆகும், அதுக்கப்புறம் அதை காய்ச்சி நம்ம நெய்யாக கூட சேல் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் மோரே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு மேலே போகும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிரிலிருந்து வெண்ணையும் மோர் எடுக்கும்போது டபுள் மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல் அது கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம மிஷினரிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், நல்ல லாபமும் கிடைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் ஹோம்மேடாக மிக்சியில் பண்ணுவாங்க, கொஞ்சம் தயிர் போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு மிக்சியில் அடிப்பாங்க. அது கொஞ்சமாக ஒரு 1/4 லிட்டர் தயிர் வீட்டில் மீதமான தயிர் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் லார்ஜாக பண்ணுறீங்கன்னா, நம்ம மிக்சியில் 4-5 வாட்டி போட்டு போட்டு அடிச்சுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகும். இது மூலிமா போகும்போது எஃபிஷியண்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக நம்மளுக்கு அவுட் புட் கிடைக்கும். 100% நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த மெத்தடில் பண்ணுற வெண்ணையும் மோரும் இருந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் பண்ணுறதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. நம்ம அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா SS 304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் மற்ற கம்பெனியில் அப்படி பண்ண மாட்டாங்க, நார்த்லேருந்து வாங்குவாங்க. இப்படி வாங்கி சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்பேர்ஸ் இருக்காது, 1-2 மிஷின்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேர் கேட்கும்போது ஸ்பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கும். சர்வீஸ் நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளே ஓனாக பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா தெரியும். நம்ம டீமுக்கு எந்த சர்வீஸ்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வீடியோ கால்னாலும் சரி டைரெக்டாக வரதுனாலும் சரி எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இந்த மிஷினோட விலை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் மற்றும் இதை பற்றியோட லாபகரமான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேல்ஸ் டீம் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸோட இன்னும் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தாலும் சரி, இன்னும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை மிஷினை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் வேணாலும் உங்களுக்கு எல்லாமே அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க.